நாம் இன்னைக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனில் மேலே இருக்கிற ஆல் பட்டன் அமுக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம் ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் ஃபுல்லாகவே லெக் பீஸ் எடுத்துருக்கோம். மொத்தம் 7 லெக் பீஸ் இருக்குது. அதை நல்லா கீறி விட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும், அதுக்காக தான் நல்லா கீறிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை பழம் அதில் பிழிஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம அந்த சிக்கனை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலாவில் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதே சிக்கன் மேலே ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அதில் நல்லா பரட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிக்கிங்க. அதை இது பரட்டினதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சு 1 லிட்டர் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த வேணாலும் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அந்த சிக்கன் நல்லா அந்த ஓட்ஸில் பரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 2 பீஸாக வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா பரட்டி விட்டுக்குங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற லெக் பீஸையும் நல்லா பரட்டி போட்டுக்கலாம். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லா லெக் பீஸையுமே வறுத்து எடுத்துடலாம். கடைசியாக இன்னும் 2 லெக் பீஸ் இருக்குது, அதையும் வறுத்துடலாம்.
அருமையான கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.